திருவுடல் திருரத்த வணக்க மாதம் மூன்றாம் நாள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். முடிவில்லாத வாழ்வழிக்கும் நிலையான உணவுக்காக உழையுங்கள். அதை மணமகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் அவருக்கே தந்தையாகிய கடவுள் தம் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் என்றார். ஃபாத்திமாவில் வானதூதனின் மூன்றாம் வருகையின் சிறு பகுதி. 1916 செப்டம்பர் பிற்பகுதி அல்லது அக்டோபர் முற்பகுதியாக இருக்கலாம். அன்று குழந்தைகள் மூவரும் கபேசோ மலைச்சரிவின் குகையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஆடுகள் அங்குமிங்கும் சிதறி போய் மேய்ந்தன. வழக்கம்போல் ஜபமாலை சொல்லி முடித்ததும் மூவரும் தலை தரையில் பட கவிழ்ந்து சேர்ந்த குரலில், என் தேவனே, நானும்மை விசுவசிக்கிறேன், நானும்மை ஆராதிக்கிறேன், நானும்மை நம்புகிறேன், நானும்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் என்ற ஜபத்தை ஜபித்தார்கள். நற்கருணைநாதர் நம் உள்ளத்தில் வந்தபின் சொல்ல வேண்டிய ஜபம். இப்படி பல தடவைகள் சொல்வதற்குள் திடீரென்று ஒரு ஒளி அவர்களை சூழ்ந்தது. அவர்கள் நிமிர்ந்து பார்க்கையில் அதே வானதூதன் அங்கு நின்றார். அவரது இடது கரத்தில் பூசை பாத்திரத்தை பிடித்திருந்தார். அப்பாத்திரத்தின் மேலே திரு அப்பத்தை வலது கையில் ஏந்தியிருந்தார். திரு அப்பத்திலிருந்து இரத்தம் துளிர்த்தது. துளி துளியாய் பாத்திரத்தினுள் வடிந்தது. வானவன் அப்பாத்திரத்தையும் அப்பத்தையும் அப்படியே ஆகாயத்தில் நிற்க விட்டுவிட்டு குழந்தைகளுடன் விழுந்தாழ்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஓ மகா பரிசுத்த தம திருத்துவமே, பிதாவே, சுதனே, இஸ்பிரித்து சாந்துவே, உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன். உலகமெல்லாம் திவ்ய நற்கொன்னை பேழையில் இருக்கும் இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிக்கப்படாத திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்கு செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் திவ்ய இருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேறு பலன்களை பார்த்து நிர்பாக்கிய பாவிகளை மணந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் என்று கூறி மும்முறை ஜெபித்தார். பின் எழுந்து ஆகாயத்தில் நின்ற பாத்திரத்தையும் திவ்ய நற்கருணை அப்பத்தையும் கரங்களில் முன்போல் ஏந்தி கொண்டு தட்டையான பாறையில் முழங்கால் இட்டு நன்றியற்ற மனிதரால் சகிக்கக்கூடாத விதமாய் அவசங்கைப்படுத்தப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் அருந்தி பானம் செய்யுங்கள். அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு பரிகாரம் செய்து உங்கள் கடவுளை ஆறுதல் படுத்துங்கள் என்றார். மகா பரிசுத்த தம திருத்துவமே என்ற ஜபத்தை திருப்பி ஒருமுறை படியுங்கள். நாமெல்லாம் நற்கருணையில் இயேசு மட்டும்தான் இருக்கிறார் என்று நினைத்திருப்போம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூவரும் அடங்கிய தம திருத்துவமே திவ்ய நற்கருணை என்று வானதூதர் விளக்கியிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட திவ்ய நற்கருணையை நாம் தகுதியுடனும் பக்தியுடனும் உட்கொள்கிறோமா? சம்மணசானவர் கூறிய வார்த்தையிலிருந்து நமது ஆண்டவர் சகிக்க கூடாத விதமாய் நிந்திக்கப்படுகிறார் என அறிகிறோம். இன்று எங்கும் பரவலாக நடக்கிறது. அபிஷேகம் செய்யப்பட்ட விரல்களே திவ்ய நற்கருணையை தொட வேண்டும். நற்கருணையை தொடுவதற்கு குறைந்தபட்சம் குருத்துவத்தின் இரண்டாவது பெரிய பட்டமாகிய தியாக்கோன் பட்டமாவது பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்போது யார் யாரோ நன்மை கொடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆத்ம சரீர ஆயத்தங்களோடுதான் நற்கொன்னை வாங்க வேண்டும். ஆனால் இன்று பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலே கோவிலுக்கு வருகிற எல்லாரும் நன்மை வாங்குகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் ஆகிறது? நாவிலே நன்மை வாங்குவதே
திருச்சபையின் வழக்கமாக இருக்கிறது. இப்பொழுது கரங்களில் வாங்கி அவசங்கைப்படுத்துகிறார்கள். புதுநன்மை சிறுவர்களுக்கும் கையில் வாங்க பயிற்சி கொடுத்து அவர்களுக்கும் நற்கண்ணை ஆண்டோர் மேல் மரியாதை அற்றுப்போக செய்கிறார்கள். பெற்றோர்களே, யார் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கரங்களில் நன்மை வாங்குவதை அனுமதிக்காதீர்கள். இதற்கெல்லாம் நாம் பரிகாரம் செய்வதெப்படி? தகுந்த ஆயத்தத்தோடும் மிகுந்த வணக்கத்தோடும் முழங்காலில் நின்று பயபக்தியுடனும் அன்புடனும் நற்கண்ணை உட்கொள்ள வேண்டும். பரிகார நன்மை மகா பரிசுத்த திவ்ய நற்கண்ணுக்கு செய்யப்படுகிற சகிக்க முடியாத அவசங்கைகளை நாம் எப்படி பரிகரிக்க முடியும்? நற்கண்ணை இயேசுவை முழு இருதயத்துடன் நேசித்து அந்த அன்பினால் தூண்டப்பட்டு அந்த அவசங்கைகளை பரிகரிக்கும் கருத்துடன் நற்கண்ணையை உட்கொண்டு தகுந்த ஆராதனை நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலத்தில் நாம் நடந்து சென்று பலிபீடம் முன் உள்ள கிராதியின் முன் மண்டியிட்டு பக்தியோடு நாவல் வாங்கினோம். அதன்பின் அருட்தந்தை நம்மை மௌனமாக நம் உள்ளம் வந்த நற்கொண்ணை ஆண்டவரிடம் ஜெபிக்க சொல்லி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி தருவார். ஆனால் இன்றைய நிலை பற்றி யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நாம் நம் கண்களாலேயே பார்க்கிறோம். புதுமை, நவீனம், மாடல் என்று மெல்ல மெல்ல மாற்றம் வந்து நாம் இப்போது எங்கே நிற்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டியது நம் கடமை. நம் பரிசுத்த தேவன் அதே பரிசுத்தமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் நாம் நாகரிகம், சுத்தம் என்று மிகவும் இழிவான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம் கத்தோலிக்க பாரம்பரியம் என்று திரும்புகிறதோ அன்றுதான் நம் கத்தோலிக்க விசுவாசம் முழுமையாக மலரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. போல்சினா அர்வியட்டோ 1263 பிரேகு நாட்டை சேர்ந்த பீட்டர் ரோமிற்கு திருப்பயணம் சென்றபோது போல்சினாவில் நிற்கிறார். அவர் ஒரு பக்திமிக்க குரு என்று சொல்லப்படுகிறார். இருந்த போதிலும் அப்பத்தின் மாற்றத்தில் அவருக்கு ஐயம் இருந்தது. பரிசுத்த கிறிஸ்டினா கல்லறையில் அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது வார்த்தையளவில் மட்டும் உருக்கமில்லாமல் எழுந்தேற்ற வார்த்தைகளை சொன்ன பொழுது அப்பம் கொடூரமாக இரத்தம் வடிக்க ஆரம்பித்தது. உடனே பிரேகுவை சார்ந்த அந்த பீட்டர் அந்த அப்பத்தை பொதிந்து உடனடியாக அருகிலிருந்த பேரூர் அர்வியட்டோவில் இருந்த பாப்பானவர் 4 அர்பனிடம் எடுத்து சென்றார். பரிசுத்த தந்தை மெய்யாகவே நற்கருணை புதுமை நடந்திருந்தது என்று முடிவு செய்தார். இந்த புதுமையை சிறப்பிக்கும் வகையில் அவர் ஒரு புதிய திருநாளை ஏற்படுத்தி கிறிஸ்துவின் திருவுடல் திருநாள் என்று அழைத்தார். இது இன்று வரை இருக்கிறது. இறை புகழ். இறைவன் புகழப்படுவாராக, அவருடைய திருப்பெயர் புகழப்படுவதாக. மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்து புகழப்படுவாராக. அவருடைய மனித மிகு இதயம் புகழப்படுவதாக. அவருடைய விலைமதியாத திரு இரத்தம் புகழப்படுவதாக. பீடத்தின் மீதுள்ள புனித மிகு அருச்சாதனத்தில் இயேசு புகழப்படுவாராக. தேற்றுகிறவராகிய மிக தூய ஆவியார் புகழப்படுவாராக. இறை அன்னையாகிய மிக புனித மரியா புகழப்படுவாராக. அவருடைய மகிமை நிறை விண்ணேற்பு புகழப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியாவின் திருப்பெயர் புகழப்படுவதாக. அவருடைய கற்பு நிறை கணவரான புனித சூசேப்பர் புகழப்படுவாராக. தம் தூதர்களிடமும் புனிதர்களிடமும் இறைவன் புகழப்படுவாராக. ஆமேன். நற்கருணையில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். என்னை படைத்தவரும் மீட்பவருமான இயேசுவே, மெய்யான இறைவனும் மனிதனுமாகிய ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்து வணங்கி தொழுகிறேன். திருப்பீடத்தில் மறைந்து வாழும் உமக்கு விரோதமாய் நான் நன்றி கெட்டத்தனமாய்
செய்த துரோகங்களுக்கு கழுவாயாகவும் மனித குலத்தின் பாவ அக்கிரமங்களுக்கு உத்தரிப்பு பலியாகவும் எலியேனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எலியேனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எளியனால் இயலாது எனினும் என்னால் இயன்ற தாழ்ச்சி அன்பு பற்றுதலுடனே என் துதிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை அறியாமலும் அன்பு செய்யாமலும் இருக்கிற கிறிஸ்துவர்கள், பாவிகள், நாத்திகர்கள் மனம் திரும்பி உம்மிடம் திரும்ப வேண்டுமென ஆசிக்கிறேன். என் அன்பு இயேசுவே, உம்மை எல்லா மக்களும் படைப்பு முழுவதும் தொழுவனவாக. நற்கருணையில் உமக்கு இடைவிடாத புகழ் உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கும். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் குணம் அடைகிறோம். இவ்வாறு இறை வார்த்தைகள் நமக்கு கூறுகிறது. அதனால் நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்களை தியானித்து அவருடைய திரு இரத்தத்தை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம், தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நம்முடைய தாய் திருச்சபையானது ஜூலை மாதம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை தியானித்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் ஜெபமாலையை ஜெபித்து மன்றாட்டு மாலையை ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். மேலும் மற்றவர்களும் இந்த ஜெபத்தை ஜெபித்து பயன்பெற அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீன். இயேசுவின் திரு இரத்தத்தின் ஜபமாலை. இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை. சத்துருக்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தீய சக்திகளின் ஆதிக்கம் எங்கள் ஒவ்வொருவரை விட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டும், இவ்வுலகிலுள்ள எல்லா நாடுகளையும், மனுமக்கள் அனைவரை விட்டும் அகன்று போகட்டும். யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். முதலாவது தேவ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு சிரசின் காயங்களை தியானித்து கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இரண்டாவது தேவ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தோளில் அனுபவித்த காயங்களை தியானித்து கொண்டு கடன் தொல்லையினாலும் பண கஷ்டத்தினாலும் வேலை இல்லாமல் போதிய வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இந்த மூன்றாவது தேவ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாவின் காயத்தை தியானித்து கொண்டு நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து குடும்பத்தில் உள்ள வேதனைகள், வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து அவர்களை தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். நான்காவது தேவ ரகசியத்தில் இயேசுவின் திரு கை கால்களில் உள்ள காயங்களை தியானித்து கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மேலும் திருமணமாகி கருத்து வேறுபாடுகள்னால் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள்னால் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும், பில்லி சுனிய கட்டுகள்னால் அவதிப்படுகிற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும்.
ஐந்தாவது தேவரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலில் அனுபவித்த அனைத்து காயங்களையும் தியானித்து கொண்டு இந்த நவீன உலகில் சோசியல் மீடியாவுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாகி உள்ள பிள்ளைகள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றும், படிக்கின்ற பிள்ளைகள் முழு ஆர்வத்தோடு படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், வேலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அன்றாடுவோம். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். ஜெபிப்புமாக. எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு இரட்சகரே, எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். சகல அபாய மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி மகாபாக்யமான நல்ல மரணத்தையும் நித்திய பரலோக ஜீவியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீங்கள் சுமந்த பாரமான சிலுவையால் ஏற்பட்ட உம் தோளின் கொடூர காயத்தினையும் உம் ஐந்து திரு காயங்களையும் பார்த்து பாவிகளாகிய எங்கள் மேலும் பரிசுத்த சகல ஆத்துமாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எங்களுக்காக பாடுகள் ஏற்ற இயேசுவே, அன்று புனித துணியில் பதிந்த உம் திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க இப்போதும் எப்போதும் எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசுவின் திரு இரத்தத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, தயை பன்னிரட்சியும் சுவாமி, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, தயை பன்னிரட்சியும் சுவாமி, தூய ஆவியாகிய இறைவா, தயை பன்னிரட்சியும் சுவாமி, தூய்மை நிறை மூவரு இறைவா, தயை பன்னிரட்சியும் சுவாமி, என்றும் வாழும் தந்தையின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றி அமையாத கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பசாசை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மறை சாட்சியருக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை அடியாருக்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னியர்களுக்கு வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போருக்கு உதவும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்புறுவோரின் துயர் துடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறப்போருக்கு மனநிறைவளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவில்லா வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர், இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவக் கழுவாயாக ஏற்க திருவுளம் ஆனீரே. எங்கள் மீட்பின் விளையாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி துளிக்கிறோம். அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை மகிமைப்படுத்தும் நவநாள் ஜெபம். அன்பான இயேசு கிறிஸ்துவே, நீர் எமக்காக இவ்வுலகத்திற்கு வந்ததற்காகவும், இத்தூய திவ்ய நற்கருணையை நீர் எமக்காக ஏற்படுத்தியதற்காகவும், இவ்வுலகம் முடியும் வரை எம்மோடு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். அன்பான இயேசுவே, இத்திவ்ய நற்கருணையிலே நீர் எமக்காக மறைந்து வாழ்வதற்காகவும், மகிமையிலே உம்மை வெளிப்படுத்துவதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த அற்புதமான திருவருட்சாதனத்தின் வழியாக உம்மையே எம் உணவாக கொடுத்ததற்காகவும், உம்மிலே நான் இணைந்து வாழ்வதற்காகவும், நீர் ஏற்படுத்திய இத்திருவருட்சாதனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அன்பான இயேசு கிறிஸ்துவே, நீர் இத்திருவருட்சாதனத்திலே உம்மையை எமக்கு கொடுத்து, இதன் வழியாக உம்முடைய அளவிட முடியாத, ஆழம் காண முடியாத அன்பினால் என்னை வலுவூட்டி உம்மையே பெரிய பரிசாக எமக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் உம்மை எமக்கு உணவாக மட்டும் கொடுத்ததற்காக மட்டும் அல்லாமல், உம்மையே எமக்காக இடைவிடாத பழியாக நித்திய தந்தைக்கு என் மீட்பிற்காக ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஓ தெய்வீக குருவே, ஆராதனைக்குரிய பலிப்பீடத்திலே உம்மையே எமக்கு பழியாக கொடுத்ததற்காகவும், தூய தமத்ருத்துவத்தின் வணக்கமாகவும், எம்முடைய எல்லா அகோரமான ஆராதனைக்கும் பரிகாரமாக நீர் உம்மையை ஒப்புக் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் கல்வாரியிலே சிலுவையில் ஒப்புக் கொடுத்த உண்மையான பழியை தினமும், இந்த பாவிகளின் நியாய தீர்ப்பை தணிப்பதற்காக தினமும் உம்முடைய பழியை புதுப்பிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு இயேசுவே, நான் விண்ணக பலன்களை முழுமையாக பெறுவதற்காக, நீர் விலையேறப்பெற்ற பாவியாக மாறியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னுள்ளே உமக்கான நம்பிக்கையை எழுப்பி அருளும், அதனால் என் ஆத்மத்திலே அந்த முழுமையை நான் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருப்பேன். நீர் கடவுள் எம்மீது பொழிந்த ஆன்மீக மற்றும் தற்காலிக பலன்களுக்காக உம்மையே நன்றியின் காணிக்கையாக அவருக்கு ஒப்புக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் உம்மையே தந்தைக்கு
தூய காணிக்கையாக திருப்பலியிலே ஒப்பு கொடுப்பதோடு நானும் இணைந்து இந்த சிறப்பு அருளை எனக்கு வழங்குமாறு உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன். உம் சித்தத்திற்கு விருப்பமானால் இந்த மன்றாட்டை எனக்கு வழங்கியருளும். உம் வழியாக உம் அன்பிலே உறுதியாக நிலைத்திருக்கும் வரத்தையும் விசுவாசமான வாழ்வையும் தூய மரணத்தையும் நித்திய காலமும் உம்முடன் விண்ணகத்தில் இணைந்திருக்கும் வரத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்று நம்புகிறேன். ஆமென். அற்புத பொருள் மறைவாய் உள்ளதே.
அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. ஊனே உணவு ரத்தமே பானம் இருவித குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர். கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர். உண்பவர் அவரை பிரிப்பதும் இல்லை உடைப்பதும் இல்லை பிரிப்பதும் இல்லை. அவரை முழுதாய் உண்கின்றனாரே அவரை முழுதாய் உண்கின்றனாரே. உண்பவர் ஒருவரு ஆயிரம் பேரும் ஒருவர் உண்பதே அனைவரும் உண்பர். உண்பதால் என்றுமே தீர்வதும் இல்லை உண்பதால் என்றுமே தீர்வதும் இல்லை. நல்லவர் உண்பார் தீயரும் உண்பர் அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார் பின்னவர் அணிவார் முன்னவர் வாழ்வார் பின்னவர் அணிவார். நல்லோர் வாழ்வார் நீயோர் அழிவார் உணவொன்றாயினும் எத்துணை வேறாம். பயன் விளைத்திடுமென பகுத்துணர்வாயோ பயன் வினைத்திடுமென பகுத்துணர்வாயோ. அப்ப மதனை பித்த பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உலதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம். உலதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம். உட்பொருள் பிளவு படுவதே இல்லை குணத்தில் மட்டும் பிடப்படுவேன். அவரது நிலையும் உருவம் குறையா அவரது நிலையும் உருவம் குறையா. வானவர் உணவிதோ வழி நடப்போக்கும் உணவாயின்றே மக்களின் உணவை நாயக்கெறிதல் நலமாக்காது நியாயக்கெறிதல் நலமாக்காது. ஈசா பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். இந்த பலி முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே உம்மை உணவே இயேசுவே மேல் இறங்கிடுவீரே. எமக்கு நல்ல முதே ஊட்டிடுவீரே. எமக்கு நல்ல முதே ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்ல